நமஸ்தே, கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிராண்ட்மாஸ்டர் சோபாக் சார்களுடைய கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்டன் லோட்டஸ் சூத்ரா ஆன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இந்த புத்தகத்திலிருந்து ஆன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய சூத்ரா என்னங்கிறத பார்க்கலாம். As you change internally, the monster within will also be transformed. In the particular sutra, internal-a maarumbodhu enadhu manadalavula, ennangalavula, unarvukalavula nama vandhu kovatha kattupaduthi adhilendhu oru punithathanmai velipaduthakoodiya gunathai valichukitta apuram andha valathukkana parichayila pass panna apuram illa என்னாகும், அது வரைக்கும் நமக்குள்ள இருந்த மான்ஸ்டர் அதுவும் தெரிந்தோம், அதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு நல்ல குணமும் இருக்கு, ஒரு கொடூரமான அரக்க குணமும் இருக்கு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா ஹிந்து புராணஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி கதைகள், இன்னும்ரபிள் கதைகள் வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சில அரக்க குணம் கொண்ட அந்த அசுரர்கள் தேவர்களை அடிமைப்படுத்தி அவங்கள ஜெயில போட்ட மாதிரி, துன்புறுத்துற மாதிரி இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த தேவர்கள் எல்லாமே விஷ்ணுவோட துணையோடு, இல்ல பிரம்மாவோட துணையோடு, இல்ல சிவனோட துணையோடு அந்த அரக்கர்களை அழிச்சு அந்த தேவர்களை விடுவிச்ச மாதிரி நம்ம கதைகள் படிச்சிருக்கோம். ட்ரினிட்டி சொல்லக்கூடிய அந்த மும்மூர்த்திகளை பயன்படுத்தி தான் அசுரர்களை வந்து கட்டுப்படுத்தியிருப்பாங்க கதைகள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. முக்கால்வாசி பேர் விஷ்ணுவை பயன்படுத்தி, சில பேர் சிவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அது மூலமா சில செய்திகள் வாங்கி சிவனோட, சிவன் கூட இறங்கி வந்து சண்டை போட்ட மாதிரி இது வரைக்கும் இருக்காது. அவங்க வந்து தன்னுடைய இன்னொரு ஆஸ்பெக்டான சக்தியை அனுப்பிச்சு சில இடத்துல ஜெயிச்சு கொடுத்துருப்ப மாதிரி இருக்கும். பிரம்மாவை பயன்படுத்தி சில வாட்டி ஜெயிச்ச மாதிரிலாம் கதைகள் இருக்கும். அப்ப அறிவு, அன்பு, சக்தியை பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்க குணத்தை, அந்த கொடூரமான மான்ஸ்டரை அழிக்கிறத விட டிரான்ஸ்மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்ப இது சாத்தியமாகும், இன்டர்னலா நம்ம ஒவ்வொருத்தரும் மாறும்போது இது இயல்பாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ மூன்று மும்மூர்த்திகள், தெய்வீக அன்பு, தெய்வீக அறிவு, தெய்வீக சக்தி, இந்த மூன்று துணையோடு, அதாவது ஆத்மாவுடைய துணையோடு பலவீனங்கள் சொல்லக்கூடிய அந்த அரக்கர்களை அழித்து ஆர் டிரான்ஸ்மியூட் பண்ணி ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிக்கான சோதனை இல்லையா. அந்த அரக்க குணங்களை மாற்றக்கூடிய நிலை எப்போ உண்டாகும், நம்ம இன்டர்னலா மாறதுக்கான முயற்சி எடுக்கும் போது, எண்ணங்கள் அளவுல, உணர்வுகள் அளவுல நம்ம மாறதுக்கான பயிற்சிகள் எடுக்கும் போது இது சாத்தியமாகும். நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி இது குறிச்சுக்கலாம். விஷ்யூ கிரேட் டே. நமஸ்தே.